அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் கூட எல்லாரும் கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் ஒரு மாதத்தில் நம்ம முடிவடைய போகிறோம். இதுவரை கர்த்தர் நடத்தி வந்தார். அல்லேலூயா. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபித்து இந்த ஆராதனை தொடங்குவோம். மகா இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த மாதம் முழுவதும் கூட எங்களை நன்மையாக நடத்தி வந்திருப்பா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்திருப்பா. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல எங்கள் கூடவே இருந்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, வருகின்ற ரெண்டாவது மாதத்தையும் கூட எங்களுக்கு ஆசீர்வைத்து கொடுங்க. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வைத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதன் ஆரம்பத்திலிருந்து சபா பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும், ஆராதனைகளும், சபா செய்தி பகுதி எல்லாவற்றையும் இங்கே பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நாம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். முதலாவது பாடலாக, தேவ கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்நாள் வரைக்கும் தேவனுடைய கிருபை நம்மை காத்து வந்தது, அதை உணர்ந்து நாம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர்தாம் நம்மை காத்ததானே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில், பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில், பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கே. உன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பச்சிக்க வந்தும், முச்சடி தண்ணீர் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பச்சிக்க வந்தும், முச்சடி தண்ணீர் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை
கிறிஸ்துவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரியில் அவர் பாதையின் மொழியாய் காரியில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரியில் அவர் பாதையின் மொழியாய் என்னை நடத்தினா அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது பாடலாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என்னை சொல்லுவோமே குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என்னை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா
அல்லேலூயா மூன்றாவது பாடலாக தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் நானும் தேவனோடு இருப்பேன் அந்த நாளும் நெருங்கிடுதே அறிவிரைவா நிறைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அறிவிரைவா நிறைவேறுதே ஜீவ கிரீடம் பெற்றிடுவே ஜீவ
ஹல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் கூட நம்ம எல்லாரும் ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய நாம பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலேயும் கூட நம்ம எல்லாரும் ஒருமித்து ஏகோபித்து தேவனை உயர்த்துவோமா? அந்த உன்னத தேவனை உயர்த்துவதில் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம். கர்த்தரை பாடாமல், அவரை துதியாமல், அவரை ஆராதியாமல் நம்மால் இருக்க முடியாது. கர்த்தரை நம்ம ஆராதிக்கும்படியாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த தேவனை முழு உள்ளத்தோடு கூட நம்ம ஆராதனை செய்வோமா? யாவரும் இருக்கின்ற இடங்களில் நம்ம அப்படியே ஸ்தோத்திர கண்களை மூடி ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே,
எங்களுக்கு உதவி செய்த கிருபை ஆண்டவரே, எல்லாரும் எங்களை வெறுத்த போதும் கூட எங்களை நேசிக்க நீங்க கூட இருந்தீங்கப்பா, எங்க கூடவே நீங்க இருந்தீங்க ஆண்டவரே. எல்லாரும் புறம்பே தள்ளின போது கூட ஒரு கிருபை எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததுப்பா, எங்களை நேசிக்கிற உள்ளங்களை தந்தீங்க ஆண்டவரே. அந்த கிருபை சபா பரலோகத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேலை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேலை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொல்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. தேவையுள்ள நேரம் குறைவு பட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவு பட்ட போது தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. பயந்து நின்ற நேரம் பதறி போன வேலை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நேரம் பதறி போன நேரம் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை.
நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் எங்களை தாங்கி கொண்ட கிருபை ஆண்டவரே மனம் உடைந்த பொழுது கதறி அழுத போதெல்லாம் எல்லாரும் கைவிரித்த நேரத்தில் இருந்து எங்களை நேசித்த கிருபை எங்களை ஆதரித்த கிருபை அப்பா உங்க அன்பை எண்ணி அப்பா உங்க நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நீங்க எங்க மேல் வைத்த கிருபை பெரியது நீங்க எங்க மேல் வைத்த அன்பு பெரியது ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தீங்களே ஒரு தாயை போல அரவணைத்தீரே இந்த அன்பிற்கு என்ன கைமாறு நாங்கள் செய்வோம் எங்க மேல வைத்த அநாதி அன்பிற்காக உங்களுடைய பாதத்திலே எங்களுடைய முகங்குப்புறவிழுந்து பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஐயா உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா எல்லார் விசுவாசத்துடனே அறிக்கை பண்ணுவோமா நிச்சயமாகவே நம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் கர்த்தர் நம்மை நினைத்தார் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நிச்சயமாகவே இந்த ஆண்டு கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த ஆண்டு நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமென் அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்த பிள்ளைகளாக எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா ஹல்லேலூயா எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே உந்தன் வசனம் கை கொள்ளுவே நடந்திடுவே எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் சொல்வோம் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகார குறையில்லை என் தேவைகள் ஒன்றும் குறையில்லையே என் வீட்டில் ஆகார குறையில்லையே தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன் எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன் எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனார் எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனார் என்பலன் ஆரோக்கியம் தேவதானமே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கும் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்க எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன் எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதியும் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் எந்தன் நன்மைகள் செழித்தோங்கிட என்னை
பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த நன்மைகள் செழித்தோங்கிட என்னை பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த தேவனார், இந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவே நாம், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான், உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. உயர்வடைவேன் என் ஊழியத்திலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்த தேவனார், எந்த தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமா இருப்பே, வேலையில் நான் ஆசீர்வாதமா இருப்பே, என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் யாவும் பார்த்துக்கொள்வீ. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுக்கும் கதையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. அதிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் முதல் முறையாக ஆதாம் எவாலும் சேர்ந்து பாவம் செய்தார்கள், கீழ்ப்படியாமற் போனார்கள். அந்த நாள் முதற் கொண்டு அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர்வடைந்தார்கள், தாங்கள் நிர்வாணிகள் என்று. அதுவரை தேவனுடைய மகிமை வஸ்திரம் போல மூடிக்கொண்டிருந்தது. என்றைக்கு பாவம் செய்தார்களோ அந்த நீதி அவர்களை விட்டு விலகி போய் அது மறைந்து போனது. அப்பொழுது உடனே ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அந்த ஏதேன், அந்த ஏதேன் பட்டணத்திலேயே, ஏதேன்லேயே ஒரு ஆடை பலியிட்டு ஸ்தோத்திரம் ஆடை கொன்று அதனுடைய ஆடையை எடுத்து அதனுடைய தோலை கொண்டு வந்து அவர்களுக்கு வஸ்திரமாய் போட்டு அந்த ஸ்தோத்திரம் பாவத்தினால் இழந்து போனதற்கு ஒரு ரட்சிப்பு என்கிற ஒரு வஸ்திரம் போல தேவன் வஸ்திரத்தை கொடுத்தார். அதே போலதான் நாமும் அநீதி உள்ளவர்களாக அந்த பூமியில ஜீவித்து கொண்டிருந்தோம். நம்ம நீதி உள்ளவர்களாக மாற்றும்படி தகன பலியாக இயேசு கிறிஸ்து தோல் உரிக்கப்பட்ட ஒரு ஆட்டை போல அவர் மேல உள்ள நீதி அது ஸ்தோத்திரம் உரிக்கப்பட்டு அது நம் பாவிகளாகிய நமக்கு நம் மேல போடப்பட்டது. நாம் அதனால நீதிமான்களானோம். அதுவரை அநீதியா இருந்தோம், நம்ம மேல உள்ள அநீதி எல்லாம் அவர் மேல சுமந்தது, அவர் மேல உள்ள நீதி நம் மேல வந்தது. அந்த உன்னத தேவனுக்கு நம்மளை நீதிமானாய் மாற்றினவர், ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்த அந்த தெய்வத்திற்கு காலமெல்லாம் ஊழியம் செய்ய, காலமெல்லாம் உம்மை பின்தொடர்வோம் என்று சொல்லி எல்லாம் சீசராய் அர்ப்பணிப்போமா, எல்லாம் அர்ப்பணிப்போமா அப்படியே சேர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ, சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ, சிந்தை வாழ்வீலும் தாழ்மை தரிப்போ, நிந்த
மூதை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சொல்வோமா, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றென் நீடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றென் நீடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் பெருக நான் சிறுக வேண்டுமே, அவர் பெருக நான் சிறுக வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. குருவை போலவே சீசன் என்பவன், குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறே, மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறோ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவள் என்ற அழைப்பீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சிலுவையை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இயேசுவே, சிலுவை சுமந்தோராய் சீசனாய் மாறுவோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஜீவிதத்திலும் எல்லாவற்றிலும் உண்மையே ஒரு முன்மாதிரியாக, உண்மையே முன்மாதிரியாக நிறுத்தி இந்த உலக வாழ்க்கை முன்பாக குப்பை என்று எண்ணி அப்பா எல்லாவற்றையும் விட்டுட்ட இந்த உலகத்தின் அசுத்தங்கள், இந்த உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் நலமாய் தோன்றுகின்றவைகளை எல்லாம் குப்பை என்று நாங்கள் எண்ணுகிறோம். எங்களுடைய படிப்பு, எங்களுடைய எல்லா கல்வி, ஞானம், அறிவு, திறமை எல்லாம் ஒன்றும் இல்லாண்டவர், எல்லாம் உங்க கிருபையினால, உங்க கிருபையினால, உங்க கிருபையினால ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் அர்ப்பணிப்போமா ஆண்டவரே? எங்களை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தில் அறிக்கையிடுகிறோம், கர்த்தர் எங்களுக்காக யாவையும் பார்த்துக் கொள்வீர் என்று. அந்த விசுவாசத்தோடு கூட சபா உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. என்னோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்கிற இந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்மை போல மாற்றும்படி, உங்களை போல மாற்றும்படி உங்களுடைய கிருபையுள்ள பொறுப்பாதத்திற்குள்ள நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் கூட நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இதுவரை கர்த்தரை நடத்தி வந்தார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் வந்து நிற்கிறோம். கடந்த வருடம் முடிந்து முதல் இந்த வருடம் 2021 இப்போதான் பிறந்தது போல இருந்துச்சு. ஒரு மாதம் கடந்து வந்தது. அல்லேலூயா, கடந்து முடிஞ்சிச்சு. இதுவரை கர்த்தரே காத்து வந்தார். அல்லேலூயா, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வருகின்ற ரெண்டாவது மாதத்தையும் கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். அவருடைய கரத்தில் தான் நம்முடைய ஓட்டம், நம்முடைய ஊழியம், எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கரங்களில் உண்டு, கரங்களில் தான் இருக்கிறது. அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆமென். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 வாசிக்க கேட்போம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். லோயா, தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் கூட நம்ம இந்த வார்த்தையும் கூட நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். இதில் உடன் பங்காளி. அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானன் எதிலெல்லாம் ஒரு பங்காளனாக, ஒரு பங்காளியாக இருக்கிறார்? இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஏதேதோ ஒரு காரியங்களில் ஒரு பங்காளர்களாக, அதில் உடன் பங்காளி போல தங்களை இணைத்து கொண்டு எதிலெல்லாம் இணைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எதிலெல்லாம் உடன் பங்காளி, வேதத்தின்படி நம்ம எதிலெல்லாம் தேவன் நம்ம பங்காளிகளாக வைத்திருக்கிறார், எதிலெல்லாம் நம்ம சேர்ந்து ஒரே ஒரு பங்காளியாக கத்திர வச்சிருக்கிறாருன்னா, இதில் நம்ம முதல் காரியம் பார்த்தோன்னா எதிலெல்லாம் உடன் பங்காளி, அதாவது உடன் பங்காளினா ரொம்ப அதிகமாக தீவிரமான ஒரு பங்காளியாக தீவிரமாய் இணைந்திருப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேர் தவிர என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஒரு ஆள் பிரிஞ்சு ஒரு ஆள் செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சில பேர் இணை பிரியாத நண்பர்களை போல் இருப்பாங்க. என்னுடைய நண்பன் வராமல் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கலாம், சில திருமணங்களில் பார்க்கலாம், வியாபார ஸ்தலங்களில் பார்க்கலாம், சில வேலை ஸ்தலங்களில் பார்க்கலாம், ஏதேதோ காரியங்களை பார்க்கலாம். சில அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. அதே போல் அந்த யோவான் ஒரு காரியம் சொல்கிறாரு, நான் உடன் பங்காளி. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலையும் எதிலெல்லாம் ஒரு உடன் பங்காளி அப்படின்னு நம்ம எதிலெல்லாம் உடன் பங்காளியாக இருக்க வேண்டும், இப்போ எதுலெல்லாம் உடன் பங்காளியாக இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாமே நிதானித்து அறியலாம். நம்ம தியானிப்போம். அதில் சொல்லப்பட்டுள்ளது எதுக்கு உடன் பங்காளனா, முதல்ல சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும். ஆமேன். முதல் காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு நாம் உடன் பங்காளி. ஆமேன். நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தோமோ அப்போ உபத்திரவம் நமக்கு வந்து ஒரு பங்காளி போல தான். ஆமேன். அந்த உபத்திரத்தோடு நம்ம இணைந்து உள்ளோம். அல்லேலூயா. ஒரு பங்காளனாக தான் இருக்கிறோம். ஆனால் அந்த உபத்திரவம் மேற்கொள்ள போகிறதில்ல, நாம் உபத்திரத்தை மேற்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உபத்திரத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுத்தருள்வாராக. தெய்வ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபத்திரவங்களுக்கு, முதல்ல சொல்கிறார், உபத்திரவங்களுக்கு நம் பங்காளி.
எப்படி நம்ம கிறிஸ்துவ ஜீவிதத்திலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவ ஜீவியம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் இந்த பூமியில் உபத்திரவங்கள் உண்டு. சில கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சில சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கிறிஸ்துவங்களை என்னைக்கு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு தாங்க எனக்கு உபத்திரமே பிடிச்சது என்னுடைய வாழ்க்கையில். எப்போ பார்த்தாலும் உபத்திரம் பாடு கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆமே, நான் சொல்கிறேன், உபத்திரம் வரலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரலாம், ஆனால் உபத்திரவங்கள் நம்மளை ஒரு நாள் மேற்கொள்ளாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஜீவித்தீங்கன்னா நீங்கள் உபத்திரவங்களை மேற்கொள்வீங்க. ஆமேன். அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம் வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அதுக்கப்புறம் எதற்கு பங்காளியா, அதிலே சொல்லப்பட்டிருக்கு அவருடைய ராஜ்யத்திற்கு. ஆமேன். அவருடைய ராஜ்யத்திற்கும் நம்ம யார் தான் பங்காளி? தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? உடன் பங்காளியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ராஜ்யத்துக்கும் நமக்கு நெருங்கிய சொந்தம் உண்டு. நமக்காகத்தான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறாரு, வேற ஒருவருக்காக இல்லை. யார் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வசனத்துக்கும்படி முழுமையாக வாழ அர்ப்பணித்து தன்னை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இதுவரை ஜீவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஸ்தோத்திரம், அவருடைய ராஜ்யத்திற்கும் உடன் பங்காளி. ஆமேன். நான் ஒரு புத்தகம் கூட ஒரு படித்து கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு மதிப்புமிக்க தேவனுடைய மனுஷர் ஒரு காட்டுப்பாங்கான இடங்களில், அதாவது நல்ல ஒரு தீவில் போய் இணைஞ்சிருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறார். சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக ஊழியத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு அவர் திரும்புகின்ற வேலையில் பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி அவரும் ஒரு மனிதனோடு கூட காட்டில் சும்மா சுற்றி பார்க்குறது, அதாவது எப்படி உயிர் வாழ கற்றுக்கொள்வது, எப்படி உயிர் பிழைக்கிறது, அப்படி ஏதோ சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக போனார். அவரும் அதே பிளெயினில் தான், ரெண்டு பேருமே ஒரே பிளைட்டில் தான் ஏறி உட்கார்ந்தாங்க. ரெண்டு பேரும் அந்த இதில் பிளேட்லேயே பயணம் செய்கிறாங்க. பயணம் செய்து இவர் பார்த்துக்கொண்டே இருக்கிறாரு, அந்த ஜனாதிபதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து அந்த நாட்டுக்குள்ளே வண்டி அந்த பிளேன் நின்னதுமே ஒரு சிவப்பு கம்பளம் விரிப்பு விரிச்சு அவர் மேலே தாளத்தோடு கூட எல்லாரும் சேர்ந்து வரவேற்கிறாங்க. அப்போ வரவேற்று கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே இவர் மனதில் நினைத்தாரா, நான் 40 வருஷம் வெயிலென்றும் பாராமல் குளிரென்றும் பாராமல் இந்த காட்டு பகுதியிலேயே என் குடும்பம் என் பிள்ளை எல்லாம் கொடுத்தும் கூட நான் ஊழியம் செய்தேன், ஆனால் என்னை யார் என்ன செய்கிறேன், வரவேற்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி மனசில் நினைத்தாராம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அந்த தெய்வ மனுஷனோடு இடைப்பட்டதான். அவர் சொன்னாராம், இந்த பூமியில் உன்னை ஒருவேளை வரவேற்க ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை சொல்லியிருக்கிறேன், பரலோகத்தில் இங்கே சிவப்பு கம்பளம் அங்கே தங்கத்தினாலேயே ஒரு ரத வீதி உண்டு. அல்லேலூயா. அந்த வீதி முழுதும் தங்கத்தினால நிறைந்திருக்குமா? அவ்வளோ ஒரு பொன்மயமான தேசத்தில் கோடான கோடி தூதர்கள் எல்லாம் எழுந்து நின்று ஆர்ப்பரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எல்லாருக்கு முன்பாகவும் நம்மை ஸ்தோத்திரம், அந்த பொன் ரத வீதியில் நான் உன்னை நடக்க வைக்கும்பொழுது எல்லாரும் எழுந்து வரவேற்பார்கள். ஆமேன் அப்படி சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னாராம். அப்போது பெரிய மகிழ்ச்சி. இந்த பூமியில் நம்ம யாருக்கும் ஒரு தோழனாக இல்லாமல், ஒருவேளை யாரும் மதிக்காமல் இருந்தாலும் பரலோகத்தில் நான் ஒரு பங்காளனாக இருக்கிறேன், பரலோகத்தில் நான் ஒரு பங்காளியாக இருக்கிறேன் என்று விசுவாசித்தாராம். அல்லேலூயா. அதே போல தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நாமும் எல்லாருமே கிறிஸ்தியசுடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறோம். ஆமேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக இருக்கிற நாம் நமக்கு இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்திலும் அவரை விடாதபடிக்கு எந்த நாளும் என்ன செய்வோம், அவரை நெருங்கி கொண்டே போவோம், அவரை நெருங்கி ஜீவிப்போம். மூன்றாவது காரியம் அதே இதில் சொல்லப்பட்டு இந்த வசனத்தில், அதாவது பொறுமைக்கும், அதாவது அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாக இருக்கிற தேவனுடைய பொறுமைக்கும் நம்ம பங்காளி. அல்லேலூயா. சில காரியங்களை அன்று பொறுமையாக இருப்பார், அதுக்கு நம்ம பங்காளி. அது பொறுமையாக தான் இருந்தாகும். நீங்கள் அவசரப்பட்டால் ஒன்று நிச்சயாது நடக்க. சிலர் எதோ உடனே சாதிச்சிடணும், உடனே செஞ்சிடணும் அப்படின்னு அவசரப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் சரி பண்ண முடியாது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது அவருடைய பொறுமைக்கு நம்ம பங்காளிகளாக இருக்கணும். சிலர் வாழ்க்கையில் உடனே தேவன் பதில் கொடுப்பாரு, சிலர் வாழ்க்கையில் பதில் கொஞ்சம் தாமதமாகலாம். தாமதமாயிருச்சுனே அப்படின்னு உடனே சொல்லி என்ன செய்யக்கூடாது, பொறுமை இழந்து போகக்கூடாது. நாம் பொறுமைக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், பங்காளிகளாக இருக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறாராம், தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பூமியில் தேவனை பற்றி சொல்லப்பட்டுள்ளது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. தேவ நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அந்த பொறுமைக்கு நீங்கள் நான் என்ன செய்கிறோம், பங்காளி. ஏன்னா நம்ம ஓடுகின்ற அந்த ஓட்டத்திலையும் எல்லாவற்றிலும் பொறுமை மிக மிக அவசியம். ஒரு காரியத்தை ஊழித்து எடுத்துக்கொண்டாலும் உடனே நம்ம
பொறுமையிலிருந்து உடனே மேல உயரவோ அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் உடனே நம்ம திரும்ப முடிச்சதுமே ஒரு உயர்ந்த லெவலோ அப்படி அல்ல. எல்லா தேவனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஏற்ற காலத்தில் தேவனை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருப்போம். ஆமென். நம்ம அடங்கியிருக்க அடங்கியிருக்க கர்த்தரை நிச்சயமாகவே உயர்த்துவார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இப்ப சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற உபத்திரவங்களுக்கு பங்காளி, அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளி, பொறுமைக்கும் பங்காளி அப்படின்னு சொல்லி மூன்று காரியங்கள், இதெல்லாம் உடன் பங்காளி சொல்லப்பட்டது. நான் இன்னொரு உடன் பங்காளி அதையும் காட்டி கொடுக்குறேன் வேதத்தில். 1 கொரிந்தியர் 9:23 1 கொரிந்தியர் 9:23 சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு, சுவிசேஷத்திற்கு நான் உடன் பங்காளிகளா ஆகும் பொருட்டு அதி நிமித்தமே இப்படி செய்கிறேன். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை சொல்லும்போது சொல்றாரு, நான் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளி. இங்க போய் அங்க யோவான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவத்தம் வருகின்ற உபத்திரவங்களுக்கு நான் பங்காளி, அவருடைய ராஜ்யத்திற்கு நான் பங்காளி, அவருடைய பொறுமைக்கும் நம்ம பங்காளிகளா இருக்கிறோம். அதுக்கப்புறம் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, சுவிசேஷத்திற்கு நம் பங்காளிகள். ஹல்லேலூயா. எதுல உடன் பங்காளினா, உபத்திரவங்கள்ல தான் அதிகமா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், உடன் பங்காளிகளா இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், நம்முடைய நமக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்கள் எல்லாம் எத்தனையோ பாடுகளை உபத்திரங்கள் மேலதான் இந்த ஜீவிதம் கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. ஆமென். இதற்கு அஸ்திபாரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அவர் இருக்கிறபடினால ஒரு காரியம் சொல்றேன், உபத்திரவங்கள் தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 10:33 கூட, எபிரேயர் 10:33 உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் எபிரேய சபைக்கு, எபிரேயருக்கு அது சொல்ல நிறுவனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளாக இருக்கிறீர்கள், உபத்திரவங்கள் நிந்தனைகள். ஆமேன். நீங்க கிறிஸ்துவ ஜீவிதத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆண்டுடைய சீசர்கள் 12 சீடர்கள், அந்த யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற சீடர்கள் எல்லாம் அநேக பேர் இரத்த சாட்சியாக தான் மறித்தாங்க. அவங்க ஒவ்வொருவங்களுடைய மரணமும் அதில் ஒவ்வொரு காரியமாக நம்ம தியானித்தோம்னா, யோவான் மாத்திரமே அநேக நெருக்கங்களோ உட்படப்பட்டினார். அவர் ஒரு தடவை ஒரு விசை தூக்கி எரிகிற அந்த கொப்பரையில் எல்லாம் எண்ணெய் வெந்து கொண்டிருக்கு, அந்த கொப்பரையில் தூக்கி உள்ள போட்டாங்களாம், இதோடு தொலைஞ்சு போனான்னு சொல்லி இந்த யோவானை தூக்கி போட்டிருக்காங்க. அதுலேயும் அவருக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு உயிரோடு இருந்து வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சில சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கல்லை கட்டி கடலுக்குள்ளே உள்ள தூக்கி போட்டாங்களாம் இதிலே சாப்பிட்டுன்னு சொல்லி, அப்பையும் அவர் பிழைச்சி இந்த யோவான் திரும்ப வந்தாராம். இதே போல அவர் ஒருவர் மாத்திரம் மறிக்காமல் இயற்கை மரணம் அடைந்தார்னு சொல்லப்பட்டுள்ளது. மற்ற பேதுருவை எடுத்துக்கொண்டா அவர் சிலுவையில தலையில அறையப்பட்டு மரித்தார். பவுல் அப்போஸ்தலன் சிறை சேதம் பண்ணப்பட்டு மரித்தார். இப்படி இன்னும் ஒவ்வொரு சீடர்களையும் பார்த்துக்கிட்டா இரத்த சாட்சியாக அநேகர் மரித்திருக்கிறார்கள். உபத்திரவங்கள் இது நமக்கு ஒன்றும் சாதாரணம் அல்ல. லலோவியா. அவர்கள் பட்ட உபத்திரவத்திற்கு நம்ம படுகின்ற உபத்திரம் அவ்வளவு பெருசு இல்லை. ஆமேன். லலோவியா. எவ்வளவு பாடுகள் துன்பங்களை வாழ்க்கையில் அனுபவித்தார்கள் நமது கிறிஸ்துவ ஜீவியம். இதுல எல்லாம் நம்ம ஒரு பங்காளியா தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவ ஜீவனம் என்ஜாயா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமா ஜீவித்து கொண்டே இருந்தீங்கன்னா, உபத்திரவங்கள் வந்தால் என்ன வந்தால் நீங்க சந்தோஷமா இருந்து கொண்டே இருப்பீங்க. அந்த உபத்திரவங்களை உங்களை ஒன்றும் மேற்கொள்ள மாட்டாது, அதை நீங்க மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், உபத்திரவங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு உண்டு. ஆமேன். தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இப்போ கடைசி நம்ம தியானத்தில் 4 காரியம், இதெல்லாம் உடன் பங்காளி. இயேசு கிறிஸ்து மொத்தம் வருகின்ற உபத்திரவங்களுக்கு நம்ம உடன் பங்காளி, அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம உடன் பங்காளி, அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய பொறுமைக்கு நம்ம உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டுள்ளது, சுவிசேஷத்திற்கு நம்ம உடன் பங்காளி. தெய்வனுடைய சுவிசேஷத்திற்கு நம்ம எப்படி இருக்கிறோம், உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். சரி, இன்னும் சில பங்காளிகளை மத்தியான சுவிசேஷத்தில் ஒரு காரியம் சொல்லியிருந்தேன், அதை விளக்கில் சொல்லியிருந்தேன். சுவிசேஷத்திற்கு நம்ம எல்லாருமே பங்காளிகளாக இருக்கிறோம். சுவிசேஷ ஊழியை வந்து இவர் மாத்திரம்தான் செய்யணும், இது செய்யக்கூடாது, நாங்கள்லாம் அந்த ஊழியோ, நாங்கள் இந்த ஊழியோ அப்படி இல்லை. சுவிசேஷ ஊழியை நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம சுவிசேஷம் எங்கே போனாலும் அறிவிச்சே ஆகணும். தேவன் அதுக்கு பங்காளிகளாக நினைச்சிருக்கிறார்.
சில பேர் இந்த சுவிசேஷனாலே அது சுவிசேஷ அழைப்பு பெற்றவங்க தான் அந்த ஊழியத்தை செய்வாங்க. இல்லை இல்லை, தேவன் சொல்லப்பட்டுள்ளது எல்லார் மேலே விழுந்த கடமை. விசுவாசிகள் மேலேயும் சரி, ஊழியக்காரர் மேலேயும் சரி, எல்லாருமே சுவிசேஷ ஊழியம் கட்டாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷம் ஆண்டவர் சொல்லப்படுது, நான் தேவனை குறித்து அறியாதிருந்தால் ஐயோ. ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காம இருந்தால் எனக்கு ஐயோ. எப்படி சுவிசேஷம் என்ன தான் செய்யணும்? அறிவிச்சே ஆகணும். அதனால் சுவிசேஷத்திற்கு பங்காளிகளாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எங்கே போனாலும் யார்கிட்ட பேசினாலும் எப்படியோ ஒரு காரியத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் வெளியே வந்துடக்கூடாது. ஆமேன். நான் அப்படி எதிர்பார்க்கிறேன், அப்படி ஒருத்தங்கிட்டையும் ஆசைப்படுறேன். நம்ம ஒரு ஆள்கிட்ட யாரோ அறியாதவங்க கூட பேசுகிறோம் என்றால் அவங்களோட ஏதோ ஒரு காரியம் பேசிக்கொண்டே இருந்தாலும் அதோட முடிவு, அதோடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தில் கிறிஸ்துவ மேலோட்டமாக எப்படி நம்ம என்ன செய்யணும், காட்டி கொடுக்கணும். மற்ற எந்த இது நம்ம குறை சொல்ல வேண்டாம், நான் எதையும் குறை சொல்ல விரும்பலை. கிறிஸ்துவ மாத்திரம் நீங்கள் காட்டி கொடுங்க. அந்த நீங்கள் காட்டி கொடுக்க சொல்கிறாரு. சுவிசேஷத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறிவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதோடைய ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆமேன். அதுக்கு நம்ம பங்காளிகளாக கத்தரை இணைச்சிருக்கிறார். அது நம்ம மேலே விழுந்த கடமை வேறு. அதனால் நம்ம நிச்சயம் என்ன செய்தோம், சுவிசேஷம் அறிவிக்கணும். அதற்கு நம்ம பங்காளிகள். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டுள்ளது ரோமரின் புஸ்தகம் ரெண்டாவது பங்காளி. முதல்ல உடன் பங்காளி, ரெண்டாவது நம்ம வேறு எதுக்கு நம்ம பங்காளிகளாக இருக்கிறோம். எடுத்து வாசிங்க ரோமரின் புஸ்தகம் 11:17. ரோமர் 11:17 வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒளிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் நீ காட்டு ஒளிவு மரமாக இருந்த நீ ஒளிவரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். ஆமேன். இதில் எங்கே உடன் பங்காளினா, இப்போ சொல்கிறாரு முதல்ல ஒரு நான்கு காரியத்துக்கு அவசியமான உடன் பங்காளி. இப்போ ரெண்டாவது ஒரு காரியமாக, அதாவது நம்ம வந்து நம்ம எல்லாம் யாருனா காட்டு ஒளிவு மரம், நல்ல ஒளிவு மரம் வந்து, அதாவது முதல்ல ஒளிவு மரம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஒளிவு மரம் வந்து எதை குறிக்கிறேன்னா இஸ்ரேல் தேசத்தை, இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை விசேஷமாக குறிக்கப்படுகிறது. இப்போ யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வேண்டான்னு வெறு தள்ளினாங்க. அவங்க இயேசுவை வேண்டான்னு வெறுத்து தள்ளினால சுவிசேஷம் அது மூலமாக அவங்க வெறுத்ததுனால அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்தது. ஆமேன். அவங்க வேண்டான்னு சொன்னாங்க, இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், ராஜா வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு சொல்லி வெறுத்தாங்க. அவங்க வெறுத்ததுனால அவர் புறஜாதியார் இடத்துல வந்து என்ன செஞ்சார், சுவிசேஷம் அறிவித்தார். அவர் சொல்லும் போதோடு சொன்னார், நான் என் பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்தேன், அனுப்பப்பட்டேன். நான் என்னுடைய இஸ்ரவேல் வீட்டாருக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றவர்களுக்கு அல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்போ அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. அவர் அவங்கள தேடி வந்தார், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாததுனால புறஜாதிகளையாகிய நமக்கு என்ன செஞ்சு அந்த ஆசீர்வாதம் வந்தது. இப்போ இந்த ஆசீர்வாதம் வந்தது. இப்போ நம்ம காட்டு ஒளிவு மரம், இந்த ஒளிவு மரம் வந்து இஸ்ரேல் தேசம், இந்த ஒளிவு மரம் வந்து இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. காட்டு ஒளிவு மரம் வந்து நம்ம புறஜாதியராக நம்மளை குறிக்கிறது. அதில் சில கிளைகள் நறுக்கப்பட்டது, சில பேர் அவங்கள வேண்டாங்கனால அவங்கள ஆண்டு நறுக்கிட்டு அவங்க இருந்த அந்த இடத்துல நம்மளை ஒட்ட வைத்திருக்கிறார். ஆமேன். அதில் ஒட்ட வைத்திருக்கிறனால அந்த மரத்தின் வேருக்கும் அதோடைய சாரத்துக்கும் நம்ம இணைஞ்சிருக்கிறோம், பங்காளிகளாக இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதம், இவ்வளவு ஆசீர்வாதம் எங்கிருந்தா வந்திருக்கு, இந்த இஸ்ரவேல் மூலமாக தான் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால அதுக்கு நம்ம உடன் பங்காளி. நிச்சயமாக நம்ம எருசலேமுக்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக நம்ம ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஆமேன். அதில் தேவன் நம்ம பங்காளிகளாக அறிஞ்சிருக்கிறார், இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம பாவிகளாக இருந்தோம், நம்ம எவ்வளோ பாவிகளாக இருந்தோம், ஆனால் நம்மையும் கூட நேசித்து அது வெட்டப்பட்ட இடத்துல நம்மளை இணைச்சி அதோடு கூட இதுவும் வளரட்டும். ஆமேன். ஆனால் அதோடைய அஸ்திபாரம் வேறு யார் தான்? ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒளிவு மரத்துடைய வேர் போல, அந்த ஒளிவு மரத்து அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஸ்தோத்திரம் ஒளிவு மரத்தை ஒரு இணையாக வச்சுருக்கிறாங்க. அதோடைய வேர் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது மேலே என்ன செய்யும், நல்லா வளரும். அதே போல தான் அதோடைய வேரும் அதோடைய ஊட்டம் அதோடைய எல்லா சத்துக்களும் அது கிளைகளுக்கெல்லாம் வரும். அந்த கிளைகளாக தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒரு காரியம் புரிஞ்சு பாருங்கள், இப்படி தள்ளப்பட்டு இவங்க வேண்டான்னு வெறுத்ததுனால நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதம்ச்சு. அவங்க வேணும்னு உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவங்க வளர்ந்துருப்பாங்கன்னா அவங்க கூட நம்ம இணையும் போது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். அந்த ஏற்கனவே அந்த அந்த ஒளிவு மரத்தில் அவங்க இணைஞ்சவங்களாக இருந்திருப்பாங்கன்னா, அவங்க சரியாக இருந்திருப்பாங்கன்னா, அவங்க வெறுத்ததுனால வந்துச்சு நேசித்திருப்பாங்கன்னா இன்னும் ஆசீர்வாதம் அதிகமாகுமே, தேசமெங்கும் அதிகமாக வந்திருக்குமே.
அல்லேலூயா. நம்ம அங்க தேசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய நம்ம எல்லா இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. இப்ப அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நம்ம என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ, ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த சந்ததி சந்ததியாக வந்து இயேசு கிறிஸ்துவோடு நிறைவடுகிறது. இயேசு கிறிஸ்து சந்ததியின் முடிவாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அவங்க எல்லாம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஆமென். அந்த ஒரு உடன் பங்காளியாக கர்த்தர் இணைச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம தேசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களோடு வா, அந்த தேவனோடு உள்ள அந்த தேசத்தோடு உள்ள எல்லா ஆசீர்வாதங்கள் தேவன் நம்ம அவரோடு கூட இணைச்சு வச்சிருக்கிறார். காட்டு ஒளிவு மரமா நம்ம எப்படியோ இருந்தோம், நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் அந்த ஒளிவு மரத்தில் இணைத்து வைத்து அதனுடைய சாருக்கும் அதனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மளையும் பங்காளிகளும் ஆக்கிறார். இப்போ அவங்க வழியாக ஆசீர்வாதம் நமக்கும் என்ன செய்து கடந்து வருகிறது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நீங்களோ கிறிஸ்துவோடு கூட இணைந்த இந்த காட்டு ஒளிவு நம்ம ஒழுங்கற்று இருந்த நம்ம கிளைகள்லாம் நறுக்கி நம்ம அந்த கிளைகள் இருந்த இடத்துல ஒட்ட வச்சிருக்கிறாரு. அந்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல மூன்றாவது ஒரு காரியம் சொல்றேன். எபேசியரின் புஸ்தகம் 3:3. எபேசியர் 3:3. அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அதாவது வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம உடன் பங்காளி. ஆமென். எதற்கு பங்காளியா? வாக்குத்தத்தங்களுக்கும் நம்ம உடன் பங்காளிகளா இருக்கிறோம். ஆமென். எல்லா வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நமக்காக நினைச்சிருக்கிறாரு. வேதத்தில் அநேக ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவை எல்லாம் விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா, இந்த சில பேர் நினச்சிவாங்க நல்லா ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு சுதந்திரத்துக் கொள்வாங்க. சிலர் என்ன செய்யலாம், எப்பொழுதுமே அதை செய்யல, சுதந்திரிக்க முடியாமலே போய்விடுகிறது. காரணம் என்னென்னா, ஒரு காரியம் சொல்கிறேன். தேவன் ஒரு சாஸ்தனம் போல் எழுதியிருக்கிறாரு, நம்முடைய மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நம்முடைய நாவின் அதிகாரத்தில் செய்து இருக்குது. அப்போ நம்ம நல்லா அறிக்கை செய்யணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அறிக்கை செய்கிறது சில சொல்லுவாங்க பாருங்கள், பிரதர் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த சுகர் ப்ரெஷர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பிரதர் அப்படி சில சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அது வருதோ இல்லையோ வாயின் வார்த்தையின்படியே நிச்சயமாக உனக்கு ஆமைன்னு அப்படி தான் என்ன செய்யும் வந்து சேர். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, சில வண்டி ஓடுதல் சில வாலிபர் சொல்லுவாங்க, பசையா நம்ம வண்டி ஓரத்தில் போனாலும் நமக்குன்னே சில பேர் வந்து என்ன செய்தான், எங்கேருந்து வருவான்னு தெரியாது, நம்ம மேலேயே வந்து கரெக்டாக விடுவான். அவன் வேறு ஒன்றும் கிடையாது, ஓ வாயின் வார்த்தையின்படியே எங்கேயோ இருக்கிற ஆள் கூட உன்னுடைய வாயின் வார்த்தை அப்படியே பழிக்கத்தக்கதாக கர்த்தர் செய்வார். மரணமும் ஜீவனும் எங்கே தான் இருக்குது, நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு நம்ம தண்ணியில் நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியில் நடந்து போனால் எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். அதே போல தான் நம்முடைய நாவும் 24 மணி நேரமும் ஈரம் நிறைந்த பகுதியில் இருக்குது. மற்ற எதுவுமே அப்படி கிடையாது, ஆனால் 24 மணி எது இருக்குது, நாவு மாத்திரம் என்ன செய்யுது, ஈரம் நிறைந்த இடம். அதை கொஞ்சம் கொஞ்சம் வலிகிறாதபடி கொஞ்சம் பார்த்து சிலிப்பாகாமல் கொஞ்சம் பார்த்து கவனமாக என்ன செய்யுங்க, பேசுங்க. நம்ம பேசுகிற வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்யும், வலிக்கும். ஆமென். சில பேர் கூட சேர்ந்தோம்னா நம்ம விசுவாசம் அப்படியே துளிருக்கும், சில பேர் நல்லா நம்ம ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் சில பேர் கூட சேர்ந்தோம்னா இருக்கிற விசுவாசமும் நம்ம விட்டே போயிடும். சில சொல்லுவாங்க, ஆகாது பிரதர் இதெல்லாம் செய்யவே முடியாது, சான்ஸே இல்லை, இதை நீங்கள் இது இப்படிப்பட்டது பிரயாசப்படுத்துகிறதா வேஸ்ட்டு, இதை விட்டு நீங்கள் வேறு ஏதாவது என்ன செய்யலாம் போகலாம் அப்படி எத்தனையோ என்ன சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆள் கூட சேர்ந்தோம்னா நமக்கு இருக்கிற விசுவாசம் போயிடும். சில பேர் இருப்பாங்க செய்யுங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா ஒரு ஊக்குவிப்பாங்க, எப்படியாவது நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட இங்கே சேர்ந்து பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். நம்மளோட வாயில் நல்ல அறிக்கை செய்யணும். தேவன் முதல்ல ஒரு காரியம் நான் சொல்கிறேன், ஸ்தோத்திர வேதத்தை எடுத்து வசந்த எடுத்து நான் விளக்க நேரமில்லை, நான் சொல்கிறேன். முதல் மனுஷன் ஆதாம தேவன் எப்படி உருவாக்கினார் என்றால், தன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதி என்ன பண்ணார், அவனுடைய சுவாசத்தில் தேவன் நினைஞ்சார். தொட்டு அவனை உருவாக்கலை, அல்லது வார்த்தையில் பேசி உருவாக்கலை, அவனை எப்படி தான் உருவாக்குனாரு, சுவாசத்தில் அவனை ஊதுனாரு. அந்த ஊதுனரில் அவன் என்ன செஞ்சான், ஜீவன் வந்தது.
சீவன் வந்ததுமே முதல்ல என்ன பேசியிருப்பான், முதல் எடுத்ததுமே பேச ஆரம்பிச்சிட்டான். பேச ஆரம்பிச்சா யாரு கூட தான் பேசியிருக்கான், நான் தான் ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிச்சான். ஆமேன். இந்த ஜீவ சுவாசம் இவனுக்குள்ள வந்துச்சு, சுவாசம் உள்ள வந்ததுமே ஆமேன் தேவனோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டான். இதே போலதான் இவங்க, இந்த ஜீவன் இவனுக்குள்ள முதல் இருந்துச்சு, என்னைக்கு இவன் பாவம் செஞ்சானோ இந்த ஜீவன் இவனோட நெஞ்சிருச்சு, அழிந்து போன ஜீவனை இழந்து போயிட்டான். நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் இழந்து போனனால இப்ப இந்த ஜீவன் அவனுக்கு வேணும் என்று தேவன் முன்குறித்து என்ன பண்ணார்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் சொல்லப்பட்டுள்ளது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியா இருந்தது. ஆமேன். எந்த ஜீவன்? கிறிஸ்து என்னும் ஜீவன் அல்லேலூயா மனிதருக்கு ஒளியா இருந்தது. அவர் சொல்றாரு, அதே போல யோவான் புஸ்தகத்துல 20-ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் அது சொல்லப்பட்டிருக்கும், அவர் சீசர்களை நோக்கி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த அதை சொல்லுவார் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா, உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம். நான் எடுத்து கூட வாசிக்கிறேன், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20-ஆம் அதிகாரம் 22-ஆம் வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல ஆதாம் வந்து இழந்து போனா, அந்த ஜீவனை இழந்து போனா, இப்ப திரும்ப ஜீவனை கொடுக்கறதுக்காண்டி இப்ப ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப ஒரு சுவாசத்தை ஊதுறாரு. ஊதுனதுமே இப்ப இவனுக்குள்ள என்ன செய்யுது, சீசர்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியான கடந்து வர்றார். பரிசுத்த ஆவியான மூலமா பேச ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா ஆமென். பரிசுத்த ஆவியான ஒரு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1-ஆம் அதிகாரம் 2-ஆம் அதிகாரம் 4-ஆம் வசனத்துல மேல்வீட்டறையிலே வந்து இறங்கினதுமே பற்பல பாசைகளை பேச தொடங்கினாங்க, தேவனோடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு இந்த சுவாசம், ஜீவ சுவாசம் இவங்களுக்குள்ள உள்ள வந்துச்சோ, அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, அந்நிய பாசை மூலமா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பாசை பேசிட்டு அவங்க வெளியே போக போக அற்புத அதிசயங்கள் அதிகமாக நடந்து கொண்டே இருந்தது. நானும் உங்களுக்கு சொல்றேன், அந்நிய பாசையை அதிகமாக பேசுங்க. இது அந்நிய பாசை, இது பரிசுத்த பாசை, தேவனுடைய பாசை. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு விலையேறப்பெற்ற கிப்ட், நிறைய பேர் வாங்கி ஏதோ தான் உள்ள வச்சுக்கொள்ள வேண்டாம். நம்ம பேசினாதான் நம்ம என்ன செய்ய, எந்த பொருளையும் வாங்க முடியும். ஒரு மொழி தெரிஞ்சிருச்சு, இது அந்நிய பாசை, தேவனோடு பேசுகின்ற ஒரு பாசன் தெரிஞ்சிருச்சு. அந்த பாசை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பேசாதபடிக்கு நம்ம மௌனமா இருந்தோம்னா எப்படி நம்ம நன்மைகளை வாங்க முடியும், நிச்சயம் வாங்க முடியும். அதனால நீங்க ஆண்டவரோடு கூட என்ன செய்யுங்க, அந்நிய பாசை அதிகமாக பேசுங்க. வாக்கு தத்தங்களுக்கு நம்ம சுதந்திரவாளி, வாக்கு தத்தங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நமக்குள்ள நிச்சயம் நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் எனக்கு குறித்திருக்கிறத நிச்சயம் நிறைவேற்றுவார். இப்படி தேவனுடைய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் மென்மேலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் என்னை மென்மேலும் உயர்த்துவார், என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்ம சுதந்திரம், நம்ம உடன் பங்காளி. அல்லேலூயா. வாக்கு தத்தங்களையும் நம்மையும் பிரிக்க முடியாது, வாக்கு தத்தங்களோடு நம்ம இணைச்சி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம எந்த அளவு வாயில அறிக்கை பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆசீர்வாதங்களை வாங்கிக்கொள்ளலாம். சில பேர் கேட்கல, ஒழுங்காக கேட்க மாட்டாங்க, இந்த வசனத்தை சரியா வாங்குறது இல்லை, இதயத்தில் வாங்கி வைக்கிறது இல்லை. நல்லா கவனமா கேட்டோம்னா நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். கேட்கறதுல ஒரு நாள் அசம்பந்தமா மந்தமா கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களுக்கு நம்மை பங்காளிகளாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம எத்தனை மகிழ்ச்சி, தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் நமக்கு சொந்தமா அதை உள்ள இணைச்சி வச்சிருக்கிறாரு. நீங்க எந்த வாக்கு தத்தங்கள்லாம் நீங்க எடுத்துக்கொள்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாய் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நமக்கு ஆசீர்வாதமா தேவன் வைத்திருக்கிறது வாக்கு தத்தங்கள். ஆமேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு தான், நம்முடைய வார்த்தைக்கு தான் எல்லாம் கீழ்ப்படியும். ஆமேன். அதனால தான் ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். இந்த பூமியில் உள்ள எல்லா காண்கிற ஆசீர்வாதங்களை எப்படி தான் உருவாக்கினார் ஆண்டவர், வார்த்தையினால் உருவாக்கினார். அவருடைய வசனம் என்கிற வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ண பண்ண உங்களுக்கு புதிய புதிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக பெரும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக 4வது காரியமாக எடுத்து வாசிங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம், 1 பேதுரு 5:1. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், ஆமென், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகள். அல்லேலூயா. தேவனுடைய ரத்தத்தினால, அவருடைய கிருபையினால நமக்கு கிடைச்சதுங்க. ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க, நம்ம தேசத்திற்கு புறம்பானவங்க, நம்ம ஆண்டவருடைய அந்த சுதரம் சொந்தம் கிடையாது, நம்ம எல்லாம் புறம்பானவர்கள், புறஜாதிகளாக இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய ரத்தத்தினால நம்மையும் இணைத்து ஆமென் சேர்த்து கொண்டார்களே.
நான் பலிகளை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் தகன பலிகளை வாசித்த போது அது சொல்லப்பட்டிருந்துச்சு, தகன பலி செலுத்துக்கிறவர்கள் ஒரு ஆடை கொண்டு வரணும், அந்த ஆடு பழுதற்ற ஆடாக இருக்கணும், அந்த ஆடு முதல் தரமான ஆடாக இருக்கணும், அந்த ஆடில் எந்த ஒரு பழுது நிச்சயக்கூடாது இருக்கக்கூடாது, அதனால நல்லா செக் பண்ணணும், செக் பண்ணிட்டு தான் நிச்சயவாங்க உள்ளே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டியை நிறுத்தி, இப்போ அந்த ஆட்டுக்குட்டி மேலே எந்த பழுதும் மேலே இல்லை, ஆனால் பழுது யார் மேலே தான் இருக்குது, அந்த கொண்டு வருகிற மனுஷன் மேலே தான் பழுது பாவம்லாம் இருக்குது. அந்த பாவத்தை எல்லாம் என்ன செய்யணும், இவன் அந்த ஆட்டு மேலே என்ன செய்யணும், சுமர்த்தி அதை அறிக்கை பண்ணும், அது மேலே அறிக்கை பண்ணதுமே அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை கொண்டு போய் பழிப்படுத்தின கொம்புகளில் எல்லாம் தெளிக்கும் பொழுது இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் ஒரு முன் அறிவிப்பாக தேவனுடைய வருகைக்கு, அந்த தேவன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் அடையாளமாக அது காட்டப்பட்டுள்ளது. என்னென்னா இதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தாரு. இப்போ இந்த தேவாட்டுக்குட்டி மேலேயும் எந்த ஒரு பாவமும் இல்லை, ஆனால் நம்ம எல்லாருடைய பாவங்களும் அவர் மேலே சுமந்தது. யார் மேலே சுமந்துச்சு, பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். ஆமென். நீதி நிறைந்த அவர் நமக்காக அநீதி நிறைந்தவரா ஆனார். இப்போ பாருங்க, இந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கு மேலே எல்லா நம்ம பாவமெல்லாம் சுமந்துருச்சு, அவர் மேலே உள்ள நீதி என்கிற சால்வை கிழிக்கப்பட்டு, அதை எப்படி தகன பலியில் ஆட்டுடைய தோலை உரிப்பார்களோ அதே போல் அவர் மேலே உள்ள நீதி என்கிற தோல் உரிக்கப்பட்டு நம் மேலே அது ரட்சிப்பின் வஸ்திரமாக நம்ம கொடுத்தினார். அநீதியாக இருந்த அநீதிமான்களாக இருந்த நம்மளை நீதிமான்களாய் அவருடைய ரத்தத்தினால் மாற்றினார். இது நம்மளால் உண்டானல்ல, தேவனுடைய மகாபெரிய ஈவு, தேவனுடைய மகாபெரிய கிருபை. அப்படி அவருடைய ரத்தத்தினால கழுவுனால நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாறினோம். ஆமேன். அப்படி மாறின நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நன்மை தான் ஸ்தோத்திரம். அவருடைய மகிமைக்கு பங்காளி, அவர் வெளிப்படும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த மகிமையில் நாமும் பங்காளிகளாக இருக்கிறோம். அவரோடு கூட இணைந்து எல்லாவற்றையும் அவரோடு கூட இணைந்து ஸ்தோத்திரம் ஆளுக செய்ய போகிறோம். அவருடைய வருகையிலும் அவரோடு கூட இணைந்து போக போகிறோம். அவருடைய ஸ்தோத்திரம் 1000 வருஷ அரசாட்சியிலையும் அவரோடு கூட அரசாள போகிறோம். யுகா யுகமான காலங்களாக தேவனோடு கூட இருந்து நினை செய்யப்போகிறோம், வாழப்போகிறோம். ஆமேன். அதற்கு நம் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆமேன். இது எதற்கெல்லாம் பங்காளிகளாக இருக்கிறோம் சுதரம், முதல்ல சொன்னாரு சில 4 காரியங்களை சொன்னாரு. இதிலெல்லாம் நம்ம பங்காளியாக இருந்தால் தான் அந்த கடைசியாக சொன்னது பங்காளி நிச்சயம் நமக்கு என்ன செய்யும், நடக்கும். இயேசு கிறிஸ்துடைய உபத்திரவங்களுக்கு நம்ம முதல்ல பங்காளி. அதை உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு உபத்திரமே வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும்னா அவன் கிறிஸ்துவனுடைய பங்காளியே இல்லை, கிறிஸ்துவுக்கு பங்காளியே கிடையாது. அதே போல சில அவருடைய ராஜ்யத்திற்கு ஸ்தோத்திரம், ரெண்டாவது சொல்கிறாரு அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம உடன் பங்காளி. ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அவருடைய பொறுமைக்கு நம்ம உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளி இருக்கிறோம். இந்த 4 அவசியமான பங்காளிகளாக இருப்பவங்களுக்கு மகிமையிலும் பங்காளிகளாக இருப்பாங்க, வாக்கு தத்தங்களிலும் பங்காளிகளாக இருப்பாங்க, இஸ்ரவேல் தேசத்தின் மூலம் வருகின்ற ஆசீர்வாதங்கள் அந்த வேருக்கும் அந்த சாரத்துக்கும் நம்ம பங்காளிகளாக நிச்சயம் மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இருக்கின்ற இடங்களில் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரையா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அப்பா உம்முடைய உபத்திரவங்களுக்கு இயேசுப்பா எங்கள் மேல் வருகின்ற எல்லா உபத்திரவங்களுக்கும் எங்களை பங்காளிகளாக வைத்திருந்தாலும் அப்பா உபத்திரவம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமே எங்களை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல் பொறுமைக்கு நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம், சுவிசேஷத்திற்கு நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திர ஒளிவ மரமாகிய அப்பா உங்களை அப்பா ஸ்தோத்திர இஸ்ரவேல் தேசத்திலேயும் கூட அப்பா அந்த நாட்டுடைய ஆசீர்வாதங்களில் நாங்களும் பங்காளிகளாக காட்டு ஒளிவுமரமாக எங்களையும் கூட அந்த நறுக்கப்பட்ட கிளைகள் இருந்த இடத்துல எங்களையும் இணைத்து வைத்து பங்காளிகளாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அதற்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் புறம்பாக இருந்த எங்களை அந்த இயேசுப்பா அந்த நல்ல ஒளிவு மரத்தில் இணைத்து வைத்து எங்களை நன்றி தகப்பனே. உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. அதே போல வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பங்காளிகள் என்று தியானித்தோம். நீங்கள் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற எல்லா வாக்குத்த வசனங்களுக்கும் நாங்கள் பங்காளிகள் என்று இயேசு அப்பா உங்கள் நாமத்தினால் நாங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இனி வரக்கூடிய வெளிப்படக்கூடிய மகிமைக்கும் நாங்கள் பங்காளிகள் இருக்க போறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா இவர்களும் கிறிஸ்துவின் பங்காளிகளாக கிறிஸ்துவோடு கூட இணைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாக அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை பங்காளிகளாக நீங்க மாற்றினதற்காக நன்றி தகப்பனே. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தரே ஆசீர்வதிக்கும்படியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாள் கூட எங்களோடு இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கூட வியாதி பலவீனத்தோடு எந்த நபராக இருப்பார் என்றால் இயேசுவே கல்வாரி சிலுவை
பாவமே இல்லை அப்பா. பாவமற்ற நீங்க எங்களுக்காக பாவமானீரு அப்பா. சுத்திர வியாதியற்ற நீங்க எங்களை அந்த எங்களுடைய வியாதியெல்லாம் சிறுவில சுமந்தீர். உம்முடைய காயங்களால் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் காய காயத்தோடு அப்பா தழும்புகள் அதாவது சோதர பலவீனங்களோடு வியாதிகளோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உம்முடைய தழும்புகளால் குணமாவார்களாக. இயேசுவின் நாமத்தால் நீங்க குணமாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோமையா. இந்த நேரமே சபா எந்த வியாதி இருந்தாலும் நீங்க இருக்கிற இடங்களில் உங்க தலைகள் மேல நீங்க கை கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்க வியாதி பலவீனங்கள் உங்களை விட்டு நிச்சயமாகவே விலகி போக போகிறது இயேசுவின் நாமத்தினால. ரீபா தானா மா ரபா கதாரா நாமா ஷபாலா தாரா லபா உடா தாரா நாமா ரகா தாரா லபா ஷபாலா தாரா நாமா கர்த்தாவே உங்க நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா எந்தெந்த பிள்ளைகள் சபா வியாதியோடு பலவீனங்களோடு கூட இருக்கிறார்களோ இந்த தலைமையில கை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, வியாதி இயேசுவின் நாமத்தில் நீங்கி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.